சமீபத்தில் இலங்கையில் நடந்த அழகி போட்டியில் அந்த அழகின்ற பட்டத்துக்காக தன்மானத்தையும் தாண்டி எந்தெந்த விஷயங்கள் விற்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் நான் நிதர்ஷனா. வளமையாகவே எந்த காம்படிஷன்னாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் இப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த அழகி போட்டியில் கொஞ்சம் வளமைக்கு மாறாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்து எல்லா மாடல்ஸையும் செலக்ட் பண்ணக்கப்புறமா அந்த நிர்வாகத்தில் தனக்கு தேவைப்பட்ட சில பேரை உட்புகுத்துறதுக்காகவே இன்னொரு ரவுண்ட் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அந்த ரவுண்டில் செலக்ட் ஆனவங்க தான் இந்த ஃபைனல் டாப் டென் வரைக்குமே வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்காக தான் இந்த காம்படிஷனே நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த காம்படிஷனாக இருந்தாலும் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஷோ நடத்தப்படுறதுக்கு முன்னாடி வழங்கணும். அப்போதான் அதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் கைட்லைன் எல்லாமே வாசித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது பூரண திருப்தினா மட்டும் சிக்னேச்சர் பண்ணி அடுத்ததாக மூவ் ஆன் பண்ணலாம். ஆனால் இந்த காம்படிஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்படிஷனுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் அக்ரிமெண்ட்டே வந்து கொடுக்கப்படுது. அதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறமா வேறு எந்த மீடியாலையும் இன்டர்வியூஸோ ஷோஸோ வந்து பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், நாங்கள் என்னென்ன பிராண்ட் வந்து உங்களுக்கு ஓகேன்னு சொல்கிறோமோ அதுக்கு கீழே மட்டும்தான் நீங்கள் வந்து அட்வர்டைஸோ என்ன விஷயம்னாலும் வந்து பண்ணலாம். மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் இதில் எந்த விஷயத்தினாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் இதில் பண்ணி தான் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற. நாலாவது வந்து, நீங்கள் இந்த பட்சத்தில் அதாவது இந்த தருணத்தில் வந்து நீங்கள் இதுக்கு சிக்னேச்சர் பண்ணலன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையை எங்களுக்கு வழங்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்போது இவ்வளோ செலவு பண்ணி இந்த அளவு வந்து நிற்கிற நாங்கள் இந்த ஃபைனலுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எப்படி நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுன்றதுக்காகவே நிறைய பெண்கள் வந்து இதுக்குள்ளே விழுந்திருக்கலாம். அடுத்ததாக இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி வளமையாகவே மாடல்ஸ் வந்து அவங்களுக்கான ட்ரெஸ், அவங்களுக்கான ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்க போகணும். ஸோ அந்த நிர்வாகத்தாலே வந்து ஒரு 2 வெஹிக்கிள் அனுப்பி இவங்களை ஷாப்பிங் செய்ய வச்சுருக்காங்க. இப்படி போயிட்டுருக்க பட்சத்தில் எல்லா பெண்களும் ஷாப்பிங் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு பெண் மட்டும் வெளியில் வந்து இன்னொரு வெஹிக்கிளில் அந்த நிர்வாகத்தில் இருக்க ஒருத்தரோட எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க. இதை மற்ற பெண்களும் அவதானிச்சிருக்காங்க. அந்த போன பெண்ணை மறுபடி எப்போ இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட ஃபைனல் ஷோ நடந்த அந்த அன்னைக்கு தான். அப்போது முத நாள் இவங்க எங்கே இருந்தாங்க, என்ன நடந்துச்சு, இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் இந்த பெண்ணுக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றது இன்ன வரைக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த அழகி போட்டியில் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு தோன்ற கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது விஷயம், இவ்வளவு முறையில்லாத தன்மையாக ஒரு நிர்வாகம் இலங்கையில் அழகி போட்டி நடத்துதுன்னு தெரிஞ்சும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எந்த பெண்களும் ஏன் எங்கேயும் தைரியமாக முறையீடு செய்யலை? ரெண்டாவது விஷயம், ஒரு தனிப்பட்ட நிர்வாகம் இலங்கையில் வந்து இப்படி ஒரு போட்டி நடத்துறதின் உண்மையான நோக்கம் என்ன, பின்னணி என்ன? மூணாவது விஷயம், தன்னோட கனவா தன்னோட திறமையாக மாடலிங்காக வச்சுருக்க இந்த இத்தனையோ பெண்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன? இப்படி பல விஷயங்கள் வந்து இலங்கையில் சொல்லப்படாத கதைகளாக நடந்துகிட்ருக்குது. நீங்களும் நாங்களும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.